இன்று நாம் அருள்தருமாலயம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கும் திருக்கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் கோயில் ரத்னமங்கலம் வண்டலூர் அருகில் அமைந்திருக்கிறது. வண்டலூர் ஜூவிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இத்திருக்கோவில். இத்திருக்கோவிலை ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. தாகூர் என்ஜினியரிங் காலேஜ் என்கின்ற கல்லூரிக்கு அருகில் ஒட்டியே அமைந்திருக்கும் ரோட்டின் வழியாக இத்திருக்கோவிலுக்கு சேராட்டோ. இந்த கோவில் வருவதற்கு முன்பு இங்கு வீடுகள் இல்லை. கோயில் வந்த பிறகு வீடுகள் கட்ட ஆரம்பித்து விட்டனர். இந்த கோவிலுக்கு விசேஷமான நாட்கள் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி. இதில் குபேரனுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. அட்சய திருதி மற்றும் சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதி, சித்ரா பௌர்ணமி நாட்கள் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. குபேரனுக்கு உகந்த நிறம் பச்சை நிறம். இந்த கோவில் பச்சை நிறத்தில் உள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் பச்சை நிற ஆடை உடுத்தி வந்தால் மிகவும் விசேஷம். இத்திருக்கோவில் விநாயகர், குபேரலிங்கம், வெங்கடாஜலபதி, ஆஞ்சநேயர், ஸ்வர்ண பைரவர், பிரம்மா, சரஸ்வதி, அறுபடை வீடு, ஐயப்பன், ஸ்வர்ணலட்சுமி போன்ற விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. இத்திருக்கோயில் மிகவும் விசேஷமான இடம். வருடத்திற்கு 2 முறையாவது வந்து போனால் வாழ்வில் எல்லா செல்வமும் உண்டாகும். குபேரனுக்கு வீட்டில் வியாழக்கிழமைகளில் விளக்கேற்றலாம். குபேரனின் திசை வடக்கு. குபேரன் கோயிலுக்கு அருகில் அரைக்காசு அம்மன் கோயில் உள்ளது. இங்கு வந்து சென்றால் வழக்கு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். காணாமல் போன பொருட்களுக்கு அரைக்காசு அம்மனை வேண்டி பானகம் என்னும் வெள்ளம் கலந்த நீரை வைத்து வணங்கினால் காணாமல் போன பொருள் கிடைக்கும். இங்கு அர்ச்சனை செய்யும் போது 2 அரைக்காசுகள் கொடுப்பார்கள். அதில் ஒன்றை பர்சில் வைத்துக் கொண்டு மற்றொன்றை பீரோவில் வைத்துக் கொள்ளலாம். இந்த கோவிலுக்கு மிக அருகில் பாபா கோவில், பொன்னியம்மன் கோவில் அமைந்துள்ளது. நான் படைப்பிலிருந்து வரேன், டாக்டர் செந்தில். இங்கே வந்து பௌர்ணமி பௌர்ணமி இந்த குபேர கோயிலுக்கு வந்துடுவோம். நானும் ஒய்ஃபும் இங்கே இருந்தால் நினச்ச காரியம் நடக்கும். தொழிலெலாம் வந்து நல்லா இதாகும், நல்லா முன்னேறும். இந்த கோயிலுக்கு வாங்க எல்லாருமே. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. வந்து வந்துட்டுருக்கேன் நான். கோயிலுக்கு வந்து வந்துட்டுருக்கேன். பௌர்ணமி பௌர்ணமி வந்துடுறேன். தேர்ஸ்டே வந்துடுறேன் நான். ஆ, சேஞ்சஸ் இருக்கு, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஹாஸ்பிட்டலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்லா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக திறக்கும். மனுஷன் நினச்சி நம்ம எது வேணாலும் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பேர் ஆமாம் ஆமாம். இது வந்து எங்கள் வீதி ஊரில் தான் வராங்க, மதுரையிலேருந்து வராங்க. ஆ, மதுரை திருநெல்வேலேருந்து வராங்க. நான் படப்பை. பௌர்ணமி அமாவாசைனா ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அமாவாசைக்கு ஃபுல்லாக தந்துருங்க கோயில். மற்ற டைமில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங், பௌர்ணமி அமாவாசை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிருக்கும். வணக்கம், என் பேர் அம்பிகா, நான் மதுரையிலேருந்து வரேன். இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் இங்கே வருவோம் குபேரர் கோயிலுக்கு. வர வர எங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. ஃபீலிங் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நாங்கள் வார வாரம் இங்கே வருவோம். வர வர எங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நல்லா கிடைக்குது. பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை இதெல்லாம் நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும். பௌர்ணமி, மாதம், மாதப்பிறப்பு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சுழமேட்டிலேருந்து வரோம், கோடம்பாக்கத்துலேருந்து. என் பேர் ஏமாவதி. இந்த குபேர கோயிலுக்கு வர்றதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு பலன் கிடைக்குது. நாங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். ஆஃபீஸ் மூலயமா எங்களுக்கு இது இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போனால் அந்த இது இந்த காயின் சேர்த்து போய் நாங்கள் கல்லால் போட்டு போனால் எங்களுக்கு அதால் நன்மை இருக்குது. நாங்கள் வரோம் வருஷத்தில் எப்போ ஒரு வாட்டி வந்துட்டு போகிறோம் இந்த கோயிலுக்கு. ஆ, சேஞ்ச் இருக்குது, கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது எங்களால். அதனால் எங்களுக்கு அந்த இதுல பலன் நல்ல பலன் கிடைக்குது எங்களுக்கு. என் பேர் கவிதா, நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இங்கே இருக்கோம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம், இங்கே இருக்கோம். பார்த்துக்கு நான் தேர்ட் செகண்ட் டைம் வரேன். நல்லாயிருக்கு. பையன் படித்து நல்லா பாஸ் பண்ணிவிட்டேன், நல்லாயிருக்கான். படிப்பு நல்லா வரு படிப்பு
படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு, மைண்டுக்கும் நல்லா இருக்கு, சாமியை பார்த்துட்டு போனா நல்லா இருக்கு, வியாபாரத்துக்கும் ஆபீஸ் இதுக்கும் நல்லா இருக்கு. ஓம் நம சிவாய. நான் இந்த ரத்தினமங்கலம் கோயிலுக்கு எல்லாருக்கும் மக்களோட தெரிஞ்சு கேள்விப்பட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கிறேன் நம்பி பல முறையாக பல ஆட்கள் வந்து செல்லு அவர் பல நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. அது வருஷம் நானும் இன்னைக்கு வந்து கோயிலில் சுற்றி கும்பிட்டு மனக்கு திருப்தியாக செல்கிறேன். வேண்டிய பல காரியங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன், அதெல்லாம் நல்லபடி நடக்கும் என்று நான் தெய்வத்திட மனப்பூர்வம் நம்பி செல்கிறோம். ரத்தனமங்கலம் சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருக்கும், வண்டலூர் ஜூவுக்கு அருகில் அமைந்திருக்கும் இந்த ஊரில் மிக பிரதிஷ்டி பெற்ற ஒரு திருக்கோவிலாக இந்த குபேரர் கோயில் கருதப்பட்டு உலகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இத்திருக்கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இத்திருக்கோவிலில் கால் பதிக்காத பிரபலங்கள் கிடையாது, கால் பதிக்காத நட்சத்திரங்கள் கிடையாது, கால் பதிக்காத அரசியல்வாதிகள் கிடையாது. இப்படி இத்திருக்கோவிலில் குபேரரை வணங்கிவிட்டு சென்றால் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இதற்கு இதோ இவர்கள் சொல்லும் சில சாட்சிகள் உங்கள் பார்வைக்கு. லக்ஷ்மி குபேரர் கோயில் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷமானது. பௌர்ணமி இந்த டைம்ல ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் இங்க வந்து தரிசிக்கணும்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். ரொம்ப சக்தி உள்ள கோயில், எல்லாரும் வந்து இதுல எல்லாமே பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கணும். நான் ரொம்ப வருஷமா வரேன், எல்லா பௌர்ணமிக்கும் பௌர்ணமிக்கும் நான் வந்துருவேன். இங்க பௌர்ணமி அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமா இருக்கும். வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கும், பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். நிறைய ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்க, வந்து சாமி கிட்ட தரிசனம் வாங்கிட்டு போவாங்க. நிறைய நம்ம நம்பிக்கை தான், நம்ம சேஞ்சஸ் தான், நம்ம நம்பிக்கை தான் வேற. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். எங்க பொண்ணு தான் இங்க இருக்கிறா சென்னையில, நான் பெங்களூர்ல வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியாது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு கோயில், ரொம்ப விசேஷமா இருக்கு. எனக்கு அவ்வளவு அதை பத்தி தெரியாது, எங்க பொண்ணு தான் இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்தா. இதுதான் முதல் தடவை நம்ம வந்து பார்த்துருக்கிறது கோயில். இது நாங்கள் பெங்களூர்ல இருந்து வரோம். இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சொல்லி தான் வந்தோம். இந்த கோயில் நல்லா இருக்குது. இல்லை, அது பரிகாரம் பற்றி எனக்கு தெரியல. அவ்வளோ சாமி குபேர விநாயகர், பச்சை விநாயகர், பச்சை ஆஞ்சநேயர் குபேரங்கிறாரு. என் பேர் சரவணா, பெங்களூர்ல இருந்து கோயிலுக்காக வந்தோம். இங்கயா இவ்வளோ முள்ளஸ்தானம், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறது. இங்கே அங்கே மருவத்தூர்லேருந்து வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி குபேரம் கோயில் பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. எல்லாரும் வந்து இந்தமாரி கோயிலை பார்த்தாங்கன்னா பழைய இதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா இதாகும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோயில். நான் வந்து டி நகர்லேருந்து வரேன், விஜயா என்னோட பேரு. இல்லை, இவங்க தான் எங்களுக்கு, ரமா தான் எங்களுக்கு சொன்னாங்க இந்த கோயில் இருக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க அவங்க, இப்போ நல்லா பிரபலமாக ஆயிருக்கு. ரொம்ப ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்திருக்காங்க. இப்போ நல்லா இல்லை, என் பேர் மாலதி, ஓஎம்ஆர்ல இருந்து வரேன். நான் அரக்காசம்மன் கோயிலுக்கு வரணும்னு தான் பிளான் பண்ணி கிளம்பணும். ரமா தான் சொன்னாங்க குபேர கோவிலும் பார்த்துட்டு போலாம், அதனால வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆழ்வார்பேட்டில இருந்து வரேன், நானும் முதல் தடவை வரேன். இங்க இந்த கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப என் ஃப்ரெண்டுனால நான் இங்க வந்திருக்கோம். இன்னொரு கோயிலும் பக்கத்துல இருக்கு, அதையும் பார்த்துட்டு போவோம். முகப்பேட்லி வச்சுன சாலை சம்வச்சரம் பிஃபோர் வச்சுன்னா நைஸ் டெம்பிள் சூசைக்கு பாகும் பீஸ்ஃபுல் குந்தி. நான் இந்த கோயிலுக்கு 19 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். கமலா, ஊரை பக்கத்துலேருந்து வரேன். ஊரை பக்கத்துல மன நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருமானம் ஏதோ என் அளவுக்கு வந்துட்டு இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ மகா மருமனோடு தான் வந்திருக்கிறேன். பௌர்ணமியோடு வருவோம், ஆனால் 19 வருஷமாக விடாமல் வந்துட்டுருக்குறேன். நல்லா தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோயில் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு 8-8 குச்சி தான், இவ்வளோ இடம் கிடையாது. 4 அடினா இவ்வளோ பெருசாக வந்து நல்லா வந்திருக்கு.
கோயில் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க, சாந்தாமணிங்க. இல்லைங்க, இங்க இருக்கு கோயில் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, வந்தங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தங்க நல்லா இருக்கும். பத்மாவதி, கோயம்புத்தூர். இல்லை, நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்கிறோம். இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்திருக்கிறோம். அப்போ அதனால மறுபடியும் நல்லா இருக்குது, கோயிலுக்கு வந்துட்டு போனதுனால அதனால மறுபடியும் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அங்கே வர சார் தான் ஓம் சக்தி மேல்மருத்துவர் கோயிலுக்கு வருவோம். வந்துட்டு வரும்போது ஆண்டு ஆண்டு இந்த குபேர கோயிலுக்கு வந்து வழிபடுறதுனால ஆண்டு ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன் சாமி கொடுக்குறது. என் பேர் ரவி, நாங்கள் வந்து பூம்புகார்லேருந்து வந்துட்டுருக்கோம். ஆமாம், இந்த வருஷம் இந்த கோயிலுக்கு வரோம், நல்லா மாற்றம் தெரியுது. நாங்கள் இது கூட வரோம், இந்த கோயிலை தட்டாமல் வந்து பார்த்துட்டு சரிசனம் பண்ணிட்டு போவோம். எங்களோட ஒரு 50 பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் சரிசனம் பண்ணிட்டு. கீதா மந்தவலி. ஆமாம், அஞ்சாவது வாட்டி வரோம். ஏதோ நம்பிக்கை, பட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணும். காசு பிஸ்னஸ் தான் டெவலப்பு கொஞ்சம். ஆ, இந்த கோயில்லையா அமாவாசை பௌர்ணமி நல்லா இருக்கு, வேலைக்கிழமை வந்தால் விசேஷன்றாங்க. வந்தோம் ஃபைவ் வாட்டி வந்திருக்கோம். ஓகே.